So this is for 12th English, Unit 3, active voice to passive voice or passive voice to active voice. Just to change the voice of Dinda Irko. We have to find what is given. They offer the job to Sundari. Sundari ki or job and the offer pananga. But they appearing the subject offered verb the job object. டு சுந்தரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ யூஸ்வலாக வாட் இஸ் விச் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் ஆர் பேசிவ் வாய்ஸ் யூ ஹேவ் டு செக் இட். யூ சீ த வேர்ப். இங்கே வந்து ஒன் வேர்ப் ஃபார்ம், ஒன் வேர்ப் ஃபார்ம் மீன்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் கிவன் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ வி ஆர் சேஞ்சிங் இன்ட்டு டூ வேர்ப்ஸ். ஒரு வேர்ப் வந்து இட் இஸ் சேஞ்ச் இன்ட்டு டூ வேர்ப் ஃபார்ம்ஸ். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாற்றணும். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், த ஜாப். ஹியர் யுவர் ரைட்டிங் வாஸ் ஆஃபர்டு ஆர் வாஸ் ஆஃபர்டு ஆர் வேர் ஆஃபர்டு. இந்த ரெண்டு தான் வரும், பிகாஸ் ஆஃபர்டு பாஸ்டன் ஸோ தட் யூ ஆர் சூஸிங் வாஸ் ஆர் வேர். The job was offered. இங்கே என்ன போடணும் நம்ம, பை இல்லையா. ஸோ பை டே அப்படிங்கிறது தெம்னு மாறும், தென் டு சுந்தரி. ஸோ த ஜாப் வாஸ் ஆஃபர்டு, வேர் ஆஃபர்டு வராது. என்ன ஜாப் அப்படிங்கிறப்போ இட் ரெஃபர்ஸ் டு சிங்குலர், இது வந்து சிங்குலர். So, singularாக இருக்கிறப்போ you are selecting was. The job was ordered by them to Sundari. Sorry, offered by them to Sundari. Now, next one. So, next one, Raman is known to me since childhood. So, what is given is active voice or passive voice. அப்படின் செக் பண்ணுறதுக்கு first see the verb. The verb வந்து for. இங்கே எத்தனை வேர்ப் இருக்குது, ரெண்டு வேர்ப் இருக்குது. ரெண்டு வேர்ப் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து இட் ரெஃபர்ஸ் டு பேசிவ் வாய்ஸு, பிகாஸ் ஒரு வேர்ப்பாக வந்து ரெண்டு வேர்ப்பாக மாறும். ஒன்று இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ், டூ வேர்ப்பாக இருக்கிறது பேசிவ் வாய்ஸு. அதே மாதிரி டூ வந்து த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ சப்போஸ் கேன் குட் மே மைட் இதெல்லாம் வந்துன்னா கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸில் பி வந்து இருக்கும், பேசிவ் வாய்ஸில் பி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஈஸ் நோன், வாஸ் நோன், ஆர் நோன், வேர் நோன் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் திஸ் ரெஃபர்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். இப்போ இதை ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும் இல்லையா. அப்போ ராமன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஈஸ் நோன் டு மீ இது வந்து ஆப்ஜெக்ட், சின் சைல்டுஹுட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மீ வந்து என்னென்னு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பேசிவ் வாய்ஸில் ஐ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் சேஞ்ச் இன் டு ஐ. ஸோ ஐ ஈஸ் நோன் இருக்கு இல்லையா, திஸ் வில் பி சேஞ்ச் நோ, ஐ நோ. ஏன்னா நோ அப்படிங்கிறது ப்ரெசன்டென்ஸ், திஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரெசன்டென்ஸ். இது அதே மாதிரி இதுவும் வந்து இப்போ ஈஸ் அப்படிங்கிறது என்ன டென்ஸு, ப்ரெசன்டென்ஸில் இருக்கிறது. ஸோ இங்கே நோங்கிற ப்ரெசன்டென்ஸ் தான் ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். இது வந்து ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பேசிவ் வாய்ஸில் ஸ்ட்ரக்சர் படி ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம்னு இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் இது என்னவாக மாறும், ப்ரெசன்டென்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து நோ, ஐ நோ ராமன் சின்ஸ் சைல்ட்ஹுட். இது இந்த வேர்ப் வந்து கண்டிப்பாக கரெக்டாக புரிஞ்சுட்டு அப்படின்னா திஸ் இஸ் ஈஸி ஃபார் யூ. சப்போஸ் இதே குவஸ்டினில் ஈஸ் நோன் அப்படிங்கிறது போல் வாஸ் நோன் அப்படின்னு இருக்குன்னு வையேன். இங்கே வாஸ் நோன், இஃப் இட் இஸ் கிவன் வாஸ் நோன் மீன்ஸ் இந்த இடத்துல நோ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கும், நியூ அப்படின்னு சொல்லி வரும். நியூ அப்படிங்கிறது என்ன, பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே ஈஸ் நோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ் நோன் மீன்ஸ் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் மீன்ஸ் நோ, பாஸ்ட் டென்ஸ் மீன்ஸ் நியூ அப்படின்னு சொல்லி வரும்.
So question number 12. Don't insult the poor and weak. Poorer இருக்கிறவங்க weaker இருக்கிறவங்க நம்ம இன்சல்ட் பண்ண கூடாது. So what is given is definitely it is a active voice. இப்போ நம்ம இதை என்னவா மாற்றணும், பேசிவ் வாய்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்குறோம் டோன்ட் அப்படின்னு வந்துன்னா இன் டூ வேஸ் யூ கேன் ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸியானது, யூ ஆர் ரிக்வஸ்டட். இதுவே நீ செலக்ட் பண்ணிக்கலாம், யூ ஆர் ரிக்வஸ்டட் ஆர் ஆஸ்க்டு ஆர் அட்வைஸ்டு, எனிவே யூ கேன் ரைட் ப்ளீஸ் கைண்ட்லி. இதெல்லாம் வர்றப்போ யூ யூஸ் ரிக்வஸ்டட், அதர்வைஸ் யூ ஆர் ஆஸ்க்டு ஆர் யூ ஆர் அட்வைஸ்டு, இந்த வே யூ கேன் ரைட். ஸோ யூ ஆர் ஆஸ்க்டு டோன்ட் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா நாட் டு. திஸ் இஸ் டேஞ்சரஸ், நாட் டு. டோன்ட் மீன்ஸ் நாட் டு. ஸோ யூ ஆர் ஆஸ்க்டு நாட் டு, மீதியெல்லாம் ஆஸ் யூஸ்வல் அப்படியே எழுதிடு. நாட் டு இன்சல்ட் த புவர் அண்ட் வீக். ஒன்லி திங் டோன்ட் அப்படிங்கிறத யூ சேஞ்ச் தட் நாட் டு. இன் அனதர் வே ஆல்சோ யூ கேன் ரைட் விச் ஒன், லெட். என்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து லெட், நடுவில் வந்து சப்ஜெக்ட் வரும், லெட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி எழுதணும் அப்படின்னா இதனுடைய ஆன்சர் எப்படி எழுதலாம், லெட் த புவர் அண்ட் வீக், இதுதான் சப்ஜெக்ட், லெட் த புவர் அண்ட் வீக் நாட் பி இன்சல்டட். தேர்ட் ஃபார்ம் என்ன, இன்சல்டட், இன்சல்ட் இன்சல்டட் இன்சல்டட். ஸோ லெட் த புவர் அண்ட் வீக் நாட் பி இன்சல்டட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி இதை நம்ம எழுதிக்கிறோம். பட் இது வந்து ரொம்ப ஈஸியானது, திஸ் யூ கேன் ஃபாலோ. நவு த லாஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் புரோக்கன் த சேர், யார் அந்த சேரை உடைத்தார்கள் அப்படின்னு சொல்லி வருது. நாம் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் ஹூ அப்படின்னு வந்ததுன்னா இது வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ், ரொம்ப சிம்பிளானது, ஆக்டிவ் வாய்ஸ் யார் உடைத்தார்கள், ஸோ ஆக்டிவ் வாய்ஸ். இதை வந்து நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். இந்த மாதிரி ஹேஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கிறோம், ஹேஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், ப்ளஸ் எல்லாம் வேண்டாம், அப்படியே டைரெக்டாக எழுதுறோம், ஹேஸ் பீன் ப்ரோக்கன், இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹேஸ் ப்ரோக்கன் அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸில் ஸ்ட்ரக்சர் படி ஹேஸ் பீன் ப்ரோக்கன். அதே மாதிரி ஹூ அப்படி அப்படின்னு வந்ததுன்னா யூ ஆர் ரைட்டிங் ஆஸ் பை ஹூம். எப்போவுமே ஆக்டிவ் வாய்ஸில் ஹூ அப்படின்னு இருந்தால் பேசிவ் வாய்ஸில் யூ ஆர் சேஞ்சிங் இட் ஆஸ் பை ஹூம், யாரால் உடைக்கப்பட்டது. ஸோ பை ஹூம் ஹேஸ் பீன். இப்போ இந்த சப்ஜெக்டை நீ எந்த இடத்துல எழுதுவ, பை ஹூம் த சேர் ஹேஸ் பீன் ப்ரோக்கன், அந்த மாதிரி தான் எழுதணும். இதை அழிச்சிடலாம். இப்படின் கூட எப்படி எழுதிக்கலாம், ஏன்னா பை ஹூம் ஹேஸ் த சேர் பீன் ப்ரோக்கன், ஏன்னா பை ஹூம் ஹேஸ் பீன் ப்ரோக்கன் த சேர் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து கரெக்டாக புரிஞ்சாது. அப்போ இந்த சப்ஜெக்டை நடுவில் கொண்டு வந்துருக்கேன், பை ஹூம் ஹேஸ் த சேர் பீன் ப்ரோக்கன், இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல ஹூ அப்படிங்கிறது என்னவா மாதிரி இருக்குது, பை ஹூம்னு மாதிரி இருக்குது, ஹேஸ் ப்ரோக்கன் அப்படிங்கிறது ஹேஸ் பீன் ப்ரோக்கன் மாறிச்சு, நடுவில் இந்த சப்ஜெக்ட் வந்து இடையில கொண்டு வந்துட்டோம். ஸோ பை ஹூம் ஹேஸ் த சேர் பீன் ப்ரோக்கன். தேங்க்யூ.